வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னு. ரைட்டு, நம்ம ஆண்டனின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் வந்து இன்றைக்கி ரீச் ஆகிறாரு. ஸோ அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன்க. ஸோ நம்ம வந்து லைக் ஆண்டனியை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆட்டோ பானில் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி வந்தார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது, ஸோ சென்னையில் என்ன பண்ணார், ஸோ இங்கே வந்து என்னென்ன குழப்பம் பண்ணார், ஸோ இதெல்லாம் நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ பாருங்க, நான் கேள்வி கேட்குறேன். ஸோ லெட்ஸ் சீ வாட் ஹீ ஹேஸ் டு சே ஃபார் யூ. சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வர வரைக்கும், லைக் ஷார்ட்டாக கிறிஸ்பாக முடியுங்க பார்ப்போம். பேசுங்க, உங்களுக்கு என்ன வரதோ பேசுங்க. ஒன்று சத்தமாக, ஏன்னா மைக் இல்லை. சென்னையிலேருந்து வரும்போது கொஞ்சம் இன்னும் சத்தமா, சென்னையிலேருந்து வரும்போது இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அதான் சென்னையிலேருந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு கேட்டில் என்ட்ரு ஆகும்போது அது ஒன்றும் பெருசாக தெரியல. அப்படியே கொஞ்சம் கேட்டில் அங்கே பார்த்து பேசுங்க. கேட்டில் பெருசு, கேட்டில் என்ட்ரு ஆகும்போது அந்தளவுக்கு பெருசாக தெரில. ஒரு ஒரு ஸ்டெப்பாக உள்ளே வைக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இமிக்ரேஷன் தாண்டி உள்ளே போயிட்டால் ரொம்ப அப்படியே டெவஸ்டேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பயம், ஏன்னா தனி இது வரைக்கும் ஹாஸ்டலில் அது மாதிரிலாம் இருந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் தனியாக இல்லை ஃபேமிலி எல்லோரும் விட்டுட்டு போகிறோம் அப்படின்றபோது ரொம்ப ஏதோ ஏதோ தண்ணியில் காட்டில் தனியாக விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம தான் டிசைட் பண்ணோம், சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே வர ஆரம்பித்தேன். ஓகே, ஆனால் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பல்ப் வாங்கினேன் வாட்டி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில். ஓகே, அப்புறம் அதான் அப்புறம் இன்டர்நேஷ்னலில் அந்தளவுக்கு அசிங்கப்படலை. ஆனால் என்னென்னா அந்த செக்இன் அப்போ மட்டும் ஒரு மூணு வாட்டி அலைய விட்டாங்க. பேக்கை தனியாக கழட்டி, பேக்கை தனியாக கழட்டி வை, ஷூவை தனியாக கழட்டி வைனா அதுக்கு ஒரு மூணு வாட்டி அலைய விட்டாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் அந்தளவுக்கு எதுவும் பிரச்சனைனா வந்து என்னோட அந்த அட்மிஷன் இல்லை, லெட்டர் கொடுத்தேன், ப்ரூஃப் கேட்டாங்க. அவங்க என்னன்னு தெரியல, திடீர்னு நான் செக்கிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டரையும் என்னோட பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு ஒரு 10-15 minutes கழிச்சு வந்துட்டு ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, அதில் தான் அதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் வேற அதான் மற்றபடி லைக் செக்இன் பேக்கேஜ் நீங்கள் ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க. ஏர் இண்டியாவில் மூணு அலோடு 23 kg, நீங்கள் ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க. மூணு பேக்ஸ் கொண்டு வந்தோம். பட் ஆனால் அதுக்கு ஹேண்ட் பேக்கேஜில் நீங்கள் கொண்டு வந்தது கொஞ்சம் லைக் ஹிந்தியில் பேசுகிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம இப்போ ஜெர்மனியில் வந்தால் எப்படி ஜெர்மன் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறோமோ அதே கணக்கு தான். ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஜெர்மனியிலேருந்து அது இந்தியாவுக்கு போகும்போது ஐ வாஸ் ஃபீலிங் நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஏன் நம்மளோட மொழியை பேச மாட்டேன்றோம் அப்படின்ட்டு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போனேன். எனக்கு ஏதோ ஒரு கேள்வி இருந்தது, நான் ஹிந்தியில் தான் கேட்டேன். லைக் எங்கே போனோம் ஏதோ சம்திங் ஹிந்தியில் கேட்டேன். அந்த பொண்ணு இங்கிலீஷில் பதில் சொன்னான். எனக்கு கடுப்பாயிருச்சு, என்னடி நீ தமிழ் ஹிந்தி இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஹிந்தி பேச மாட்டேன்றாங்க. புரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஜெர்மனிக்கு ஜெர்மன் தெரியாம வரதும்
ரைட்டு. ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆன பிறகு என்ன நடந்தது, லைக் குழப்பமாக இருந்ததா, என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரியே இருந்ததா இல்லை அதை தவிர்த்து வேறு மாதிரி இருந்ததா, லைக் காம்ப்ளிகேட்டாக இருந்ததா, சிம்பிளாக இருந்துச்சா? ஏன்னா ஃபஸ்ட்டு திங் நான் வந்து பாஸ் ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணது என்னன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ். ஏன்னா சென்னையில் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் அரௌண்ட் 30 minutes அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்காக. இங்கே வந்து சும்மா இங்கே வந்து அது அது இமிக்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்படியே ஜென்ரலாக வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. அந்தளவுக்கு ஐ மீன் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டிய அந்தளவுக்கு ஒரு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் அரௌண்ட் 30 minutes லைனாக. ஓகே, என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க, நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க? நான் ஜென்ரலாக வந்து அந்த கொரோனாக்கு நம்ம அந்த டீடைல்ஸ் டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அந்த டாக்குமெண்ட் கொடுத்தேன். அப்புறம் காலேஜ் அட்மிஷன், அப்புறம் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இப்போ கோவிட் இஷ்யூஸ்னால அது ஒன்று வாங்கினேன். ஓகே, அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டு, அப்புறம் அந்த போர்டிங் பாஸஸ் அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டேன். அவங்க வேற எதுவும் கேள்வி கேட்கலையா? வேற என்ன, அதான் வேற கேட்டாங்க இப்போ என்ன கோர்ஸ் பண்ண போறீங்க, எங்கே பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 questions கேட்டாங்க, சொன்னேன். ஸோ எங்கே தங்க போறீங்க அதெல்லாம்? ஆமாம், அதெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் 2 questions கேட்டாங்க, கேட்டுட்டு சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி லைக் வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஜெர்மனி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஜெர்மனி பார்க்கும்போது லைக் எப்படி இருக்கு, ஜெர்மனியோட ஆட்டோபான் லைக் ஹவு டு யூ ஃபீல்? ஏன்னா நீங்கள் ட்ரீம் பண்ணலன்னா வந்து இறங்கியாச்சு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல, எப்படி என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு, அந்த ஃபீல் என்ன ஃபீல் ஆக்சுவலாக? டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் எக்ஸ்பெக்ட் நானா இப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இது இது வரைக்கும் நான் ஃபுல்லாக சென்னையில் தான் இருந்திருக்கேன். திடீர் எப்படி தெரியும், டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. சேம் அஸ் தட், டோட்டலாகவே எனக்கு அந்த உள்ளே வந்தோடனே அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பார்க்குற எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் வந்து இப்போது கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 6 degrees Celsius இருக்குது. பட் நீங்கள் குல்லா போட்டிருக்கீங்க, ஸ்வெட்டர் போட்டிருக்கீங்க. ஸோ ஏன்? ஏன்னா எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு சென்னையில் சென்னை அந்த கோல்டே ஒத்துக்காது, சீக்கிரம் கோல்டு பிடிச்சிக்கும். அதனால சரி, ஏன்னா இப்போ அங்கேனாவது வீட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் இதாக இருக்கும். சரி இங்கேனா நம்ம தான் பார்க்கணும், கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா வீடியோவில்? லைக் வர புதுசாக வரவங்களுக்கு வாட் தே ஹாவ் டு டேக் கேர் சம்திங் லைக் இஸ், அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா? டிப்ஸ்னால் ஃபஸ்ட் திங் வந்து இப்போது நீ எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ உங்களுக்கு என்ன மெடிசன் செட் ஆச்சோ அதை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா இப்போது அதர்ஸ் நம்ம எங்கே அதர் எங்கே போனாலும் இப்போ அந்த மெடிசன்ஸ் வந்து நமக்கு செட் ஆகுமா, நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்குமா தெரியாது. ஸோ ஃபார் சேஃப்டி சைடு நீ இத்தனை இயர்ஸ் நம்ம எடுத்த அந்த மெடிசனே ஒரு சேஃப்டிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அது நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, வேறு ஏர்போர்ட் சைடு வந்து அவங்க கைடன்ஸ் பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ தான் இப்போ எதுவுமே தெரியாமல் உள்ள சென்னை சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் உள்ள வந்தால் கூட பக்காவாக கைடன் பண்ணுறா, நீ அங்கே போங்க இங்கே போங்க. ஸோ அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாமல் அதான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கவங்களே அவங்களே இங்கே போங்க, அங்கே எல்லாம் பர்ஃபெக்டாக அவங்கள கேட் கிட்ட கொண்டு போகிற வரைக்கும் பர்ஃபெக்டாக கைட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இஷ்யூஸ் இல்லை. டெல்லியில் வந்து டெல்லி அந்த மாதிரி அதரில் நிற்கும் போது மேபி உங்களுக்கு மேபி சம்டைம்ஸ் பிரச்சனை வரும். மேபி ஏன்னா இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் இது பண்ணிடலாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம டைம். அவங்க ஹிந்தியில் கேட்டால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ராசஸில் எந்த டிலே இதுவும் இருக்காது. ஓகே, ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க எந்த லாங்குவேஜில் பேசினாலும் நம்ம இந்த ப்ராசஸ் தான் வந்திருக்கோம்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அட் த எண்ட் நம்மளால் மெசேஜ் கன்வே பண்ண முடியலாம், அவங்களே ப்ராசஸ் முடிச்சு. ஓகே, இங்கே எனக்கு அந்தளவுக்கு இது தெரியல, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே மட்டும் அந்த செக்கிங்காக ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்க, அவங்க மட்டும் ஸ்டார்டிங்கில் ஜெர்மனில் கேள்விட்டாங்க. புரிஞ்சிச்சா? இல்லை ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஜெர்மன் அந்த லோக்கல். இதை வந்து இங்கிலீஷில் தான் சொன்னேன். இங்கிலீஷில் தான் சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? அவங்க என்ன கேட்டாங்கன்னா அதான், எந்த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, இஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப் யா அப்படின்னா பாஸ்போர்ட் கேட்டு போர்டிங் பாஸஸ் வெரிஃபை பண்ணிட்டு யா ஓகே அப்படின்ட்டாங்க. ஓகே, சூப்பர். யா வீடியோ அவ்வளோதான். ஸோ ஆண்டனி வந்துட்டார் லைக் ஜெர்மனிக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அவரோட போராட்டங்கள் லைக் எல்லா விஷயங்களும் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. யா இதுதான் விஷயம். அவரும் லைக் நம்ம போன சாஃபர் சர்வீஸில் ஆதித்யா வந்திருப்பார். ஸோ அதே கோர்ஸ், அதே யூனிவர்சிட்டி, எல்லாம் அதே தான், அங்கே தான் படிக்க போகிறாரு. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து ஆதித்யாவோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இவரோட அப்பாயின்மெண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் கேப்பில் வந்து லைக் ஆதித்யா ரூமுக்கு போயிட்டு லைக் ஜஸ்ட் ஒரு சிட் சாட் மாதிரி பண்ணிவிட்டு
மேபி லைக் சூப்பர் மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு லைக் டைம் இருந்தால் சமைக்கிறது, லைக் இவரோட ஹாஸ்டல் போயிட்டு இவரோட அங்கே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வரப்போகுது வீடியோவில். ஸோ அதனால் லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக நீங்கள் ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்னா வீடியோ தேடணும்னு அவசியம் இல்லை, லைக்டு பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ இருக்கும், இவர் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.